டெல்லியில் செயல்படும் வெப்சைட் செய்தி நிறுவனமான நியூஸ் கிளிக் அலுவலகத்தில் சிறப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர் அங்கு பணியாற்றும் எட்டு பத்திரிகையாளர்களின் வீடுகள் உள்ளிட்ட முப்பது இடங்களில் சோதனை நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் வீட்டிலும் சோதனையிட்டனர் சிபிஎம் கட்சி நிர்வாகி ஒருவரின் மகன் நியூஸ் கிளிக் நிறுவனத்தில் பணியாற்றுவதுடன் யெச்சூரி வீட்டில் தங்கியிருந்ததால் இந்த சோதனை நடந்துள்ளது ஊழியர்களின் லேப்டாப் மொபைல் போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன கடந்த மூன்று ஆண்டுகளில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் பெற்றதாக நியூஸ் கிளிக் நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் சோதனை நடந்ததாக கூறப்பட்டது இச்சூழலில் சீனாவுக்கு ஆதரவாக செய்தி பதிவிட பணம் பெற்றதாக நியூஸ் கிளிக் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது நியூஸ் கிளிக் நிறுவனர் பிரபீர் புர்கயஸ்தா மற்றும் அமித் சக்கரவர்த்தி ஆகியோர் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனா்